Bruder. ஹாய் டியர்ஸ், ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்பார்க் 11 விசஸ் விஎம்சிசி. டாஸை வின் பண்ண விஎஃப்சிசி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. 7 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பால் எப்போதுமே கோல்டன் பால். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் சக்தி. ஃபஸ்ட்டு பால் கோல்டன் பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். முதல் பந்து விவேஷ் திரும்பியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் நினைக்கிறேன். கேட்சு, ஃபஸ்ட்டு பாலே கேட்சு. தேர்ட் பால் பா கொடுத்துருக்காருங்க. ஒரு கொடு மிட் விக்கெட் மேலே. அரை மேன ஒரு அடி. ஃபஸ்ட்டு ரெண்டு நாலாக வந்திருக்கு. சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 7. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர் துரை. துரை டு கோபால். முதல் பந்து லோ ஃபுல் டாஸாக ஆஃப் ஸ்டம்பில். சிங்கிளா டூவா? சிங்கிள். கேப்பில் போயிருக்கா? கேப்பில் போயிருக்கு. இன்னும் பவுண்ட்ரி போகலை, ஆனால் இப்போ போயிருச்சு. அருமையான ஒரு பவுண்ட்ரி. ரெண்டாவது பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு சுரேஷ். கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குங்க, நிறைய இருக்கு. கேட்ச் டேக்கன். செகண்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 13. 2 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. பா செம்ம அடிங்க விடான் மேலே. ஏ சரியான கேட்சுங்க லைனில். அழகாக முடியாது, வந்து ஈஸியாக பிடிச்சாரு. தேர்டு விக்கெட்டே லாஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட்டு தான், இருந்தாலும் அங்கே போகலை. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 16. 3 விக்கெட்டு. இதை விட்டு இதை விட்டு அப்படின்ட்டு பவுலர் ஒரே ஹாப்பி. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை. சிங்கிளா டூ ஒன் பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங். இங்கே ஒரு சிங்கிள். ரிவேஸ் திரும்பி இருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கா? அழகான கேட்சுங்க. நாலு ஓவருக்கு 18 ரன், 3 விக்கெட்டு. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை. சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக 5 விக்கெட்டை லாஸ் பண்ணி 24 ரன். கேட்ச் விக் கேட்ச். கேட்சுக்கான வாய்ப்பா மறுபடியும்? ஆஹா சிங்கிள். ஓடி எடுக்கப்பட்ட 2. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக 28 ரன். 6 விக்கெட்டு. ஒட்டாருங்க ஸ்கொயர் லெக்கில் மட்டக்கிட்டு ஒரு அடிய. பவுண்ட்ரியா? கண்டிப்பாக அங்கே ஒரு 4. சூப்பர் ஷாட். ஐயோ அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்ல 4. 7 ஓவருக்கு கரெக்டாக 40 ரன் அடிச்சிருக்காங்க. 41 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட் ஓவர் நியூ பாலர் வெங்கட். தேர்ட் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க. அப்பா செம்ம அடி அடிச்சாருங்க. லெக் ஸ்டம்பில் தெளிவான அடிங்க. 6. அருமையான ஒரு பேட்டிங். ஃபோர்த் ஒன். ஐயோ பிடிச்சி வச்சா விக்கெட்டு. விக்கெட்டுங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கேட்சா? இல்லை, கேப்பில் போயிருக்கு. அருமையான ஒரு பேட்டிங். 4.
வாய்ப்பு இருக்கா? ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ரெண்டு விக்கெட்ட லாஸ் பண்ணி 13 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 10 ரன், ஆனா ரெண்டாவது ஓவர்ல 3 ரன். ஆள் இல்லாத இடமா பார்த்து கரெக்டா தட்டி விட்டுருக்காருங்க. பவுண்டரி போய்டும் நினைக்கிறேன். நல்லா போயிருக்கு பந்து. அருமையான ஒரு பவுண்டரி போகலையா? ஓடி எடுக்கப்பட்ட 3. மறுபடியும் அதே இடத்துல கீப்பர் சொல்றாரு, மறுபடியும் அங்கேயே போடுறியப்பா அப்படின்ட்டு. சிங்கிள் அருமையான ட்ரை. டாட் பால் போட்டாருங்க. லெக்ஸ்டம்ல செம்ம ஷாட்டுங்க. குவாலிட்டியான ஷாட்டு. டைமிங் இல்லாம அடிச்சாரு. 6. 3 ஓவர் கரெக்டா, 2 விக்கெட், 25 ரன். சரியான அடிங்க மிடான் மேல. கேட்ச் மீடன் விக்கெட். இந்த ஓவரு சூப்பரான ஓவருங்க. கோபால்ட்ட இருந்து 5 பால் டாட்டுக்கு போட்டு 6வது பால் அவர் அவுட் ஆகியிருக்காரு. சைலேஷ் வந்திருக்காரு. 18-16. அற்புதமான ஒரு மட்டை பணி அப்படின்னு சொல்லுத. எந்த சைடு வந்திருக்கோ அந்த சைடு அழகாக அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரி கார்த்தி மட்டும் ஒரு சைடு சூப்பராக ஸ்ட்ராங்காக ஆடிட்டு இருக்காருங்க. வாய்ப்பு இல்லைங்க, கேப் தான் நினைக்கிறேன். இதுவும் மறுபடியும் ஒரு பவுண்டரி கார்த்தி பேட்ல இருந்து அருமையான ஒரு மட்டை பணி. விக்கெட் ஒரு சமயம் ஆனார். ஒரு மேட்ச் செல்லமா தட்டியிருக்காருங்க. அருமையான ஒரு பேட்டிங். அங்கே ஒரு 4. 12 பாலுக்கு வெறும் 2 ரன் தாங்க அடிக்கணும் இன்னும். ஓடித்தாங்க, 2 ரன் ஓடித்தாங்க. ஃபைனலுக்கு குவாலிஃபயர் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.